ஹலோ மாமீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் கெஃபே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிரஸ்ட் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் பம்ப் அண்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன பிரஸ்ட் பம்ப் என்ன மாதிரி அம்மாக்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிரெஸ்ட் பம்ப் அப்படின்னு பார்த்தா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் பம்ப் இருக்குது ஒன்று வந்து மேனுவல் ப்ரெஸ்ட் பம்ப் ஒன்று வந்து எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் இந்த வீடியோவில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து மேனுவல் ப்ரெஸ்ட் பம்பும் யூஸ் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்பும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்ன பிராண்ட் எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணேன் எனக்கு அது எப்படி ஹெல்ப் ஆச்சு அண்ட் அதோட ப்ரோசன் கான்ஸ் பற்றிலாம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப் இருக்குது ஸோ அதில் நான் வந்து மேனுவல் பிரெஸ்ட் பம்ப் தான் ஆரம்பத்தில் நான் யூஸ் இருந்தேன் எனக்கு ஐ திங்க் பிஜியன் அப்படி இல்லைனா மீமின்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ராண்ட் சரியாக ஞாபகம் கூட இல்லை ஸோ நான் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா லேட்சிங் ப்ராப்ளம் மாதிரியாக இருந்தது அதனால நான் வந்து பம்ப் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேனுவல் பம்ப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது பட் இவன் தோ இனிஷியல் ஒரு அந்த டூ த்ரீ டேஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருந்தது பட் நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சிவியர் ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் கிட்ட போனோம் அவங்க சொன்னாங்க இது வந்து மேனுவல் ப்ரெஸ்ட் பம்ப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து ஷோல்டருக்கு போர் போய் அது வந்து பெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நான் வந்து மேனுவல் ப்ரெஸ்ட் பம்ப் ஸ்டாப் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப் வாங்கினேன் நான் வந்து எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப் வாங்கும்போது ரெண்டு விஷயம் தான் கம்பேர் பண்ணேன் ஒன்று வந்து ஃபிலிப்ஸ் எலக்ட்ரிக் ப்ரஸ் பம்ப் பார்த்தேன் அண்ட் இன்னொன்று வந்து ட்ரூமாம் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் நான் பார்த்தேன் ரெண்டுத்துக்குமே ரிவ்யூஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது அண்டு அமேசானில் பார்த்தா ஃபோர் அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருந்தாங்க நான் பார்க்கும்போது ஸோ ரெண்ட் ஒரே ஒரு ட்ராபேக் ரெண்டுத்துக்கும் என்ன இருந்ததுன்னா ஃபிலிப்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் இட்ஸ் மோர் தென் டென் தௌசண்ட் அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்தது அண்ட் இது எலக்ட்ரிக் ப்ரஸ் பம்ப் ட்ரூமாம் வந்து பார்த்தா அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஃபோர் தௌசண்ட்க்குள்ளே இருந்தது ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஷார்ட் டைம் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் போடுறது அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் திங் அண்ட் ஆல்சோ பம்ப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து டொனேட் பண்ணி இல்லைனா வந்து எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணிக்க முடியாது அது கொஞ்சம் ஹைஜீன் ரீசன் இருக்கிறதுனால ஸோ நான் இப்போ ஃபிலிப்ஸ் ஃபிலிப்ஸ் ப்ரெஸ் பம்ப் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கூட கொடுக்க முடியாது ஸோ என்கிட்ட இருக்கிறதும் வேஸ்ட்டு அப்படி இருக்கும் போது அதுக்கு போய் பத்தாயிரம் ரூபாய் போடுறது நியாயம் இல்லை அப்படின்றத மனசில் வச்சுட்டு தான் நான் வந்து ட்ரூமம் பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் ட்ரூமம் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் பம்ப் பண்ணி மில்க் வர்றது கஷ்டமாக இருந்தது பட் டைம் ஆக ஆக எனக்கு மில்க் நல்லா ப்ரொடக்ஷன் இருந்தது அதனால எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் இப்போ எலக்ட்ரிக் பிரெஸ் பம்ப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்று வந்து சிங்கிள் ஒன்று வந்து டபுள் சிங்கிள் அப்படிங்கிறது ஒரே ஒரு மார்பகத்தில் மட்டும் வச்சு பம்ப் பண்ணணும் அதுக்கப்புறமா இன்னொரு மார்பகத்தில் நீங்கள் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பம்ப் பண்ணணும் பட் டபுள் பிரஸ் பம்ப் அப்படின்னு வரும்போது டபுள் பிரஸ் பம்புன்றது ரெண்டு மார்பகத்துலேயுமே நீங்கள் ஒரே நேரம் பயன்படுத்தலாம் ஒரே நேரம் ரெண்டு இருந்துமே நீங்கள் வந்து மில்க் எடுக்கலாம் ஸோ இது வந்து டபுள் பிரஸ் பம்போட அட்வான்டேஜ் பட் சிங்கிள் பிரெஸ்ட் பம்பை விட டபுள் எலக்ட்ரிக் பிரஸ் பம்ப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மேபி ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி நான் சொல்கிறது ட்ரூமோம் வெரைட்டி பிகாஸ் நான் வந்து இந்த மெடலா ஒரு மெடெல்லா வந்து ஃபிலிப்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிராண்ட் ஸோ நான் வந்து மெடலாக இல்லை ஃபிலிப்ஸ் பற்றி சொல்லலை நான் ட்ரோமோம் பற்றி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ டபுள் பிரஸ் பம்ப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இப்போது யார் என்ன மாதிரி பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிற அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் போகிற டைமில் மட்டும்தான் வந்து பம்ப் பண்ண மில்க்கு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதாக வரும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் டைரெக்ட் ஃபீடே பண்ணலாம் ஸோ உங்களோட வந் மில்க் பம்பிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மி நீங்கள் வந்து ரேர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வருவீங்க ஸோ நீங்கள் மேனுவல் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் ரேராக மில்க் பண்ணுற பம்ப் பண்ணுறவங்களுக்கு மேனுவல் ப்ரெஸ் பம்ப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபுல் டைம் நான் வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் குழந்தைக்கு வந்து பம்ப் பண்ண மில்க் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட் டு இன்வெஸ்ட் இன் அன் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் ஏன்னா நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் நம்மளோட வேலை எதுவுமே கிடையாது ப்ரெஸ் பண்ணி சக்ஷன் கெப்பாசிட்டி நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம பாட்டு ரிமோட் வச்சு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்கலாம் ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் மில்க் வந்து அதே பம்ப் ஆகிட்டுருக்கோம் இப்போ நான் நீங்கள் என்ன ப்ரெஸ்ட் பம்ப் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதுக்கு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன் இந்த டிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் என்ன நீங்கள் வந்து மேனுவல் வாங்கினாலும் எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகுல் இருக்கும் ஏன்னா டக்குன்னு ப வச்ச உடனே பம்ப் பண்ணி மில்க் வராது அதனால் நீங்கள் டிப்ரஸ் ஆகிடக்கூடாது கொஞ்சம் டைம் ஆக 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்திங்கன்னா லைக் எவ்ரி டூ ஹவர்ஸ் இல்லை எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ஒரு தேர்ட்டி எம்எல் தேர்ட்டி எம்எல் ஃபர்ஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்கள் பம்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் எம்எல் மில்க் கூட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அடுத்து ஷெட்யூல் த டைமிங் டைமை ஷெட்யூல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம ஜாஸ்தி பம்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு டைம் வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு நீங்கள் டைம் வச்சுக்கோங்க எவ்ரி ஒன் ஹவர் எவ்ரி டூ ஹவர்ஸ்லாம் நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா பிரெஸ்ட் என்கரேஜ்மெண்ட் அந்த மாதிரி பிரஸ்ட் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அண்ட் நீங்கள் கண்டினியூஸாக பம்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மில்க் வராது ஸோ நீங்கள் மில்க் கம்மியாயிடுச்சு அப்படி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவீங்க த்ரீ ஹவர்ஸ் கேப் விட்டுக்கோங்க எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் புதுசாக மில்க் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்ரி டைம் ரெஸ்ட் பண்ண பம்ப் பண்ணும்போதும் ஃபுல் மில்க் எடுத்துடுங்க ஸோ ஃபுல் மில்க்கு நீங்கள் பம்ப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நியூ புதுசாக வந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து டைம் ஷெடியூல் பண்ணி எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஷெடியூல் பண்ணி பண்ணி நீங்கள் பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்து பம்ப் அண்ட் ஃபீடிங் பாட்டில்ஸ் நம்ம வந்து பிரெஸ்ட் பம்புக்கு நிறையா பார்ட்ஸ் இருக்கும் நீங்கள் வெறும் அந்த பாட்டில் அண்ட் சக்ஷன் எடுத்துக்கிட்டால் கூட மெம்ப்ரைன்ஸ் தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் பாட்டில் அதுக்கப்புறம் அந்த சக்ஷன் டியூப் ஒன்று தனியாக இருக்கும் ஸோ இப்படி பார்ட் பார்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பம்ப் பண்ணும்போது நீங்கள் பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டெர்லைஸ் பண்ணணும் ஃபுல்லு க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ்டு பம்ப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அது நீங்கள் பாட்டிலில் பாட்டில் பம்ப் எல்லாத்தையுமே க்ளீனாக இருக்கணும் கொஞ்சம் கூட நீ அந்த அதில் மில்க் ரெசடியூஸோ இல்லைனா மில்கோட வாடையோ வரவே கூடாது அடுத்து கம்ஃபர்டபுள் க்ளோதிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து கம்ஃபர்டபுளான க்ளோதிங் போட்டுக்கணும் நான் வந்து பம்ப் பண்ணும்போது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நைட்டி நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னால் நீங்கள் வந்து ஃபீடிங் நைட்டி யூஸ் பண்ணும்போது சைடில் ஜிப் இருக்கும் இந்த ஷர்ட் போட்டுக்கிட்டா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம டீ ஷர்ட் மேலே ஏற்றிட்டு நம்ம பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஷர்ட் கொஞ்சம் கீழே இறங்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு பம்ப் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸெல்லாம் இருக்கும் நைட்டியில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபீடிங் நைட்டை யூஸ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணும்போது உங்களுக்கு மச் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து உங்களோட நிப்பிள் சைஸ் அந்த பிரெஸ்ட் ஷீல்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா ப்ராப்பர் மில்க் சப்ளை வேணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் பம்ப் பண்ணும்போது உங்களோட நிப்பிள் வந்து அந்த ப்ரெஸ்ட் ஷீல்டு இருக்கும் ஸோ அந்த பிரெஸ்ட் ஷீல்டில் நடுவில் உங்கள் நிப்பில் இருக்கணும் நீங்கள் வந்து வலி வர்ற மாதிரிலாம் பம்ப் பண்ணிடக்கூடாது ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இனிஷியலாக ஒரு டென் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெயின் இருக்கும் நீங்கள் பம்ப் பண்ணும்போது ஏன்னா புதுசாக பம்ப் பண்ணுறதுனால பட் டென் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸுக்கு அப்புறமா அது சரியாயிடும் ஆனால் அந்த பெயின் ப்ரொலாங்கடாக இருக்கக்கூடாது அதே சமயம் நீங்கள் பம்ப் பண்ணும்போது நீங்கள் வந்து செக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம நிப்பிள் வந்து எவ்ரி டைம் தான் போகணும் ஸோ மிடிலில் போகும்போது சைடில் கொஞ்சம் ஏர் இருக்கும் ஸோ நம்ம பம்ப் பண்ணும்போது மில்க் ப்ராப்பராக அந்த பாட்டிலுக்குள்ளே விழுந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம நிப்பிள் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம அந்த பிரஸ்ட் ஷீல்டுக்கு நம்ம நிப்பிள் சைஸ் கரெக்டாக இருக்கா நம்மளோட ப்ரெஸ்டோட நிப்பிள் வந்து கரெக்டாக அந்த நடு ஏரியாவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எவ்ரி டைம் பம்ப் பண்ணும்போதும் நீங்கள் கண்காணிக்க வேண்டிய விஷயம் அடுத்த ஒரு டிப் இருக்கு பட் இதை மேபி உங்களுக்கு கேட்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கலாம் ஆனால் இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கிற ஒரு விஷயம் உங்கள் பொதுவாகவே என்ன நான் குழந்தை அழும்போது அம்மாவுக்கு பால் சுரக்கும் எப்போ குழந்தை அழுதாலுமே அம்மாக்கு தன்னால் பால் சுரக்கும் நிறைய அம்மாக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தை அழும்போது பால் வடி ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு ஸோ குழந்தை அழுறது அப்படிங்கிறது ஒரு அல ஒரு மைண்டுக்கு ஒரு அலர்ட் மாதிரி அம்மாவுக்கு ஸோ நான் என்ன ஒரு டிப் கொடுப்பேன் அப்படின்னா உங்கள் குழந்தை எப்பயாவது அழும்போது அதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் பம்ப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூமில் போய் பம்ப் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவை போடுங்க ஸோ அந்த வீடியோவில் குழந்தை அழுறது கேட்கும்போது தன்னால் மில்க் ப்ரொடியூஸ் ஆகும் மேபி இது நிறைய பேருக்கு கேட்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கும் ஆனால் அது நிஜமாக ஒர்க் அவுட் ஆகும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து நம்ம வந்து எவ்வளோ நிமிஷம் பம்ப் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கொஷின் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இருந்து மில்க் கம்ப்ளீட்டாக ஆற வரைக்கும் பம்ப் பண்ணணும் பட் தட் டசன்ட் மீன் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக ஒரே மார்பகத்தை பம்ப் பண்ணிகிட்ருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நிறையா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் மேஸ்டஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படி இல்லைனா வந்து பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் நிள் என்கார்ஜ்மெண்ட் நிப்பிள் பெயின் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எப்போ பம்ப் பண்ணுறாலும் டைம் வச்சுக்கோங்க லைக் ஒரு லெஃப்ட் சைடு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரைட் சைடு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிட்டுருங்க டைம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சக்ஷன் லெவல் ஸ்லோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்லோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் சக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து திக்கான பால் வரும் ஸோ திக்கான பால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சக்ஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீட் நல்லா வரும்போது மில்க் சப்ளையும் நல்லா வரும் அண்ட் இந்த ட்ரூ மாமில் நான் பார்த்த எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல் சொன்னாங்க அண்ட் அது வந்து எனக்கும் ஆக்சுவலாக நல்லா இருந்தது நம்ம மேனுவல் ப்ரெஸ் பம்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரஸ்ட்டை நல்லா மசாஜ் பண்ணிடணும் ஒரு தடவை ப்ரெஸ்ட்டை நல்லா மேனுவல் ப்ரெஸ் பம்ப் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ்ட்டை நல்லா மசாஜ் கொடுத்துருங்க ஸோ அந்த மில்க் அங்கங்கே கலெக்ட் ஆகிருக்குன்னா எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா மில்க் நல்லா வரும் ஆனால் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரூமாம் நான் யூஸ் பண்ணதில் அதுலேயே மசாஜ் மோடு ஒன்று இருக்குது ஸோ ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கும் அந்த பிரெஸ்ட் ஷீல்டு அப்படிங்கிறது ஒரு தாமரை வெத தாமரை இலை மாதிரி இருக்கும் ஸோ அந்த தாமரை இலை மாதிரி இருக்கிறது என்ன ஆகும்னா பிரெஸ்ட் அந்த ஏரியோலா ரீசன் ஏரியா இருக்குல்ல பொதுவாக நம்ம வந்து குழந்தைங்க லாச்சிங் டெக்னிக் எப்படி சொல்லுவோம் அந்த நிப்பிள் மட்டும் இல்லாம அந்த முழு ஏரியோலாவும் குழந்தைங்க வாய்க்குள்ளே போச்சு அப்படின்னா தானே மில்க் சப்ளை சரியா வரும் ஸோ இந்த பிரஸ்ட் பம்ப் என்ன பண்ணுது அப்படின்னா மசாஜ் டெக்னிக் த்ரூவாக அந்த ஏரியாவில் ஏரியாவை வந்து நல்லா மசாஜ் பண்ணுது ஸோ அதுக்கப் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இல்லை நைன்ட்டி செகண்ட்ஸ் மசாஜ் பண்ணுது அதுக்கப்புறமா செக்ஷன் மோட் அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது ஸோ இந்த டெக்னிக்கால் வந்து மில்க் சப்ளை நல்லா வந்தது அண்ட் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கூட சம்டைம்ஸ் மில்க் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்தது இந்த மோட் இந்த இது யூஸ் பண்ணதுனால ஐ திங்க் இது இது ஃபிலிப்ஸில் கூட இருக்கணும் பட் நான் யூஸ் பண்ணது இந்த ட்ரூமாம் ப்ராண்ட் மட்டும்தான் அடுத்து நீங்கள் பம்ப் பண்ணி மில்க் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க போகிறீங்க உடனே குழந்தைக்கு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க அது என்ன டெம்பரேச்சர் இருக்கணும் ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பட் நீங்கள் பம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கொடுக்க போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டா இம்மீடியட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க ஏன்னா வெளியில் இருக்க இருக்க வெளியில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெம்பரேச்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மில்க்கில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்த விஷயம் நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கணும் நம்ம பம்ப் பண்ணும்போது குழந்தைங்க குடிக்கிறத விட நம்ம அதிகமான நேரம் பம்ப் பண்ணும்போது நமக்கு உடம்புல வந்து தண்ணி குறைஞ்சிட்டே வரும் ஸோ மில்க் சப்ளை அப்படியே குறஞ்சிடும் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது இருந்தும் சரி நீங்கள் பம்ப் பண்ணும்போதும் சரி பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருங்க நீங்கள் பம்ப் பண்ணிட்டு இருக்கும்போதே கூட நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருங்க ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ குழந்தை தூங்கும் போது எப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா தூங்கி நிம்மதியாக இருங்க ஏன்னா நமக்கு வந்து தூக்கம் இல்லை அப்படின்னா பாடியில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தால் மில்க் சப்ளை எஃபெக்ட் ஆகும் ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் கிடைச்சாலும் தூக்கம் வந்ததுன்னா படுத்து தூங்கிடுங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது மில்க் சப்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் அடுத்து நிப்பிள் கிரீம் நிப்பிள் கிரீம் அப்படிங்கிறது பம்ப் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் நிப்பிளில் புண்ணு வரும் இல்லை நிப்பிள் பெயின் வரும் சம்டைம்ஸ் நிப்பிள் வந்து ரெட்டை ரெட்டிஷ் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் நிப்பிள் க்ரீம் யூஸ் பண்ணலாம் நான் ஆக்சுவலாக ஒரு நிப்பிள் க்ரீம் யூஸ் பண்ணேன் நான் அந்த வந்து ஐ திங்க் மாம்ஸ்கோ அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ராண்ட் நான் அமேசானில் பார்த்துட்டு இருந்ததுன்னா நான் லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க மாம்ஸ்கோ அப்படிங்கிற ஒரு நிப்பிள் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணேன் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அண்ட் ஒன்றுமே ஹார்ம்ஃபுல் கிடையாது ஸோ எவ்ரி டைம் பம்ப் பண்ணிட்டு நான் அந்த நிப்பிள் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் அடுத்த டைம் பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிப்பிள் க்ரீமை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பம்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஹார்ட்லி ஒன் ஆர் டூ டேஸில் இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணு இருந்தது அப்படின்னா அது இம்மிடியேட்டாக சரியாக போயிடுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நான் ஏன் இதை பற்றி பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா பம்ப் அப்படிங்கிறது பம்ப் பண்ணி பால் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் வந்து பம்ப் பண்ணி நான் குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறேன் மை பேபி இஸ் கோயிங் டு பி வித் பாட்டில் ஆல் த டைம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் வந்து பிரெஸ்ட் பம்ப் நீங்கள் மேனுவல் இல்லை எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் பட் எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அடுத்து ஃபீடிங் பாட்டில்ஸ் ஃபீடிங் பாட்டில்ஸ் ப்ராப்பராக ப்ராப்பரான ஃபீடிங் பாட்டில்ஸ் கண்டிப்பாக அவசியம் நான் வந்து ஃபிலிப்ஸ் எவன்ட்டை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் ஃபிலிப்ஸ் எவன்ட்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ப்ராப்பர் பாட்டில்ஸ் இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக விற்கிற ஏர்டைட் கன்டைனர்ஸ் வீட்டில் இருக்கிற ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் இல்லை வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டிலையோ யூஸ் பண்ணி நம்ம பால் ஸ்டோர் பண்ணவே கூடாது இதுக்காக சில பாட்டில்ஸ் இருக்குது அந்த பாட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நான் யூஸ் பண்ணது வந்து மெடலா மெடலா ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் ஏன்னா நான் வந்து மெடலா ப்ராடக்ட் பிளாஸ்டிக் மெடலாவோட அந்த ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் வந்து மெடலா ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன் அண்ட் அடுத்த விஷயம் பாட்டில் வார்மர் பாட்டில் வார்மர் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மில்க்கை அப்படியே எடுத்து சில்லுன்னு கொடுக்க முடியாது அதே சமயம் தாய்ப்பாலில் டைரக்டாக அடுப்பில் வச்சு சூடுபடுத்தவும் முடியாது நம்ம சூடான ஒரு பாத்த ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அந்த தண்ணியை மேலே நம்ம இந்த பாலை வச்சு சூ வார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் பா தண்ணி சூடானதுக்கப்புறமா அதை வச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து பாட்டில் வார்மர் அப்படிங்கிறது இருக்குது பாட்டில் வார்மர் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் சில பாட்டில் வந்து வாட்டர் பாட்டில் வாட்டரை வந்து உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணுறதும் இருக்குது வாட்டர்லெஸ் பாட்டில்ஸ் வார்மரும் இருக்குது ஸோ நீங்கள் தாய்ப்பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னா அதை பாட்டில் கன்வெர் ஃபீடிங் பாட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீடிங் பாட்டில் பாட்டில் வாமர் குள்ளே இறக்கிட்டிங்க அப்படின்னா ஹார்ட்லி ஃபியூ செகண்ட்ஸ் இல்லைனா ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்குள்ளே அது வந்து ரூம் டெம்பரேச்சர் இல்லைன்னா குழந்தை குடிக்கிற சூட்டில் அதை சூடுபடுத்தி கொடுத்துரும் அதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக எடுத்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம் அடுத்த விஷயம் ஸ்டெர்லைசர் ஸ்டெர்லைசர் என்னோடய வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஃபிலிப்ஸ் ஸ்டெர்லைசர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃபிலிப்ஸ் ஸ்டெர்லைசர் எதுக்கு அப்படின்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குங்க நீங்கள் வந்து நம்ம ஃபீடிங் பாட்டில்ஸும் நம்மளே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சுடு தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் வச்சு போட்டு அதுக்கப்புறமா பம்பை வந்து பாட் பாட்டாக கழட்டி தொ க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொதித்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு இது கொஞ்சம் ஹெக்டிக்கான ப்ராசஸ் நீங்கள் ப்ரொலாங்ட்டாக நான் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் நான் வந்து ஃபீடிங் பாட்டில் தான் கொடுக்க போகிறேன் அண்ட் நான் வந்து பம்ப் பண்ணி தான் மில்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் அ ஸ்டெர்லைசர் நீங்கள் வந்து பம்ப் தான் திரும்ப வேறு யாருக்காவது டொனேட் பண்ண முடியாது இல்லை யாருக்கும் கொடுக்க முடியாது பட் நீங்கள் இந்த ஸ்டெர்லைசர் இல்லைன்னா இந்த பாட்டில் வார்மர் இதெல்லாம் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் யாருக்காவது கொடுத்துடலாம் டொனேட் பண்ணிடலாம் இல்லைனா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கூட வித்துடலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பிரெஸ்ட் மில்க்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அதோட கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்